நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டோட தமிழ் அதாவது டேம் ஒன்றில் இருக்க தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய கைவீசம்மா கைவீசு பாட்டு தான் பார்க்க போகிறோம். இது எந்த பக்கத்தில் இருக்குது அப்படின்னா, ஏழாவது பக்கம் அதாவது பேஜ் நம்பர் 7 இருக்குது. அதை எடுத்து வச்சுக்கோங்க எல்லோரும். இப்போ நம்ம இப்போ இந்த பாட்டை படிக்கலாம். கைவீசம்மா கைவீசு, பள்ளிக்கு போகலாம் கைவீசு, பாடம் படிக்கலாம் கைவீசு, கணிப்பொறி கற்கலாம் கைவீசு, கவிஞராகலாம் கைவீசு, அறிவியலை அறியலாம் கைவீசு, அறிஞராகலாம் கைவீசு, அறிவை வளர்க்கலாம் கைவீசு, அன்பாய் வாழலாம் கைவீசு, விளையாட போகலாம் கைவீசு, வெற்றி பெறலாம் கைவீசு, கைவீசம்மா கைவீசு. இப்போ நாம் இந்த பாட்டை படித்தாச்சு. இந்த பாட்டில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் சரியா. கைவீசம்மா கைவீசு அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. கைவீசிக்கிட்டே எங்கே போக சொல்லியிருக்காங்க, பள்ளிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா. பள்ளிக்கு நான் எங்கே, ஸ்கூலுக்கு போகலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. அடுத்து பாடம் படிக்கலாம். பள்ளிக்கூடத்துக்கு போனோடனே நம்ம என்ன செய்வோம், பாடம் தானே படிப்போம், பாடம் படிக்கலாம். அடுத்து கணிப்பொறி கற்கலாம். கொஞ்சம் பெரிய பிள்ளையான பிறகு கணிப்பொறினா என்னது, கம்ப்யூட்டர், கம்ப்யூட்டர் படிச்சுக்கலாம் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கவிஞர் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவிஞர்னா யார், பாட்டெல்லாம் எழுதுவாங்க பார்த்திங்களா, அந்த பாட்டை எழுதுனவங்க கூட ஒரு கவிஞர் தான். அடுத்து என்னது, அறிவியலை அறியலாம். அறிவியல்னால் என்னது, நம்ம இந்த இதில் நிலாவெல்லாம் தொட முடியுமா அப்படின்லாம் நீங்களாம் நினைப்பீங்கள, அதெல்லாம் எப்படி தொடலாம், எப்படி நிலா வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாமே ஒரு சயின்ஸ் தான் சரியா. அதை அறிவியல்னால் என்னது, சயின்ஸ், அதை வந்து நம்ம அறியலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பெரிய அறிஞராகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, அறிவை வளர்க்கலாம். படிச்சுக்கிட்டே இருந்தால் என்னாகும், நம்மளுக்கு மேலும் மேலும் என்ன இருக்குது, அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட அறிவை வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அன்பாய் வாழலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய ஸ்கூலில் யாரெல்லாம் இருப்பாங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸு டீச்சர்ஸ் எல்லாம் இருப்பாங்களோ, நம்ம நல்லா படித்தோம்னா என்ன செய்வாங்க, நம்மளோட நல்லா பேசுவாங்களா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய கிடைப்பாங்க. அப்புறம் விளையாட போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பள்ளிக்கூடத்தில் போய் என்ன செய்வோம், நண்பர்களோடு அதாவது ஃப்ரெண்ட்ஸோடு விளையாடுவோம் சரியா. விளையாடுறதுக்கு நம்மளுக்கு டைம் கொடுப்பாங்களா, அதை தான் விளையாட போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம நல்லா படித்தோம்னா நம்மளுக்கு கிஃப்டெல்லாம் கொடுப்பாங்க, நம்மளுக்கு இன்னும் அடுத்தடுத்த ஆர்வம்லாம் வந்து நம்ம இன்னும் நிறைய வெற்றி பெறுவோமா, அதைத்தான் அவங்க சொல்லியிருக்காங்க சரியா. இப்போ நம்ம இந்த பாட்டையும் படித்தாச்சு. இந்த பாட்டில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோமா. இப்போ நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் இதுக்கு அடுத்து என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் சரியா. பாய்.